7 to 2. As shown in figure 7.40, two sides of a step ladder A and B. A என்றது AB ஒரு ladder, AC ஒரு ladder. BA and BC are 1.6 meter long. அப்ப இந்த லெங்த் 1.6 இது 1.6 meter. இந்த சைடும் 1.6 meter length. Okay, long and hinged at A. A ல ரெண்டையும் connect பண்ணியாச்சு. A rope DE, avoid to go away. A rope DE, அதுவுடைய length குத்திருக்கு 0.5 meter. இந்த rope உடைய length குத்தாச்சு. Tie halfway, correct halfway நா, இது 0.8 meter. இது 0.8. அதேதான் இது 0.8. இது 0.8. அடுத்தது அட் அ டிஸ்டன்ஸ் பாரு 0.5 மீட்டர் டைட் ஹாஃப் வே வெயிட் ஆஃப் 40 கேஜி இதான் அந்த 40 கேஜி 40 கேஜி சஸ்பெண்டட் ஃப்ரம் அ பாயிண்ட் எஃப் எஃப்ன்ற பாயிண்ட்ல இருந்து 40 கேஜி சஸ்பெண்ட் பண்றோம் பாயிண்ட் எஃப் 1.2 மீட்டர் ஃப்ரம் பி என்ன இந்த டிஸ்டன்ஸ் எந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் 1.2 மீட்டர்ஸ் 1.2 மீட்டர் ஃப்ரம் பி அலாங் த லேடர் அதான் அலாங் பி ஏ ஓகே அஸ்யூம் த ஃப்ளோர் டு பி ஃப்ரிக்ஷன்லெஸ் இதுல ஃப்ரிக்ஷன் இல்லை ஸோ ஐ ட்ரை டு கோ அண்ட் திஸ் ரோப் இட் ட்ரை டு எக்ஸ்பேண்ட் பி அண்ட் சி ஏன்னா அதுல ஃப்ரிக்ஷன் இல்லை வெயிட் இருக்கனால இட் ட்ரை டு எக்ஸ்பேண்ட் பட் எது பிடிச்சி வச்சிருச்சு இந்த ரோப் ஹோல்ட் பண்ணிடுச்சு ஸோ அந்த ரோப்ல ஒரு டென்ஷன் ஃபார்ம் பண்ணும் அந்த டென்ஷன் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க ஃப்ரிக்ஷன்ல எக்ஸாக்ட் டென்ஷன் ஃபைண்ட் த டென்ஷன் ஆஃப் த ரோப் அண்ட் த ஃபோர்ஸ் அஸ்யூமிங் த ஃப்ளோர் இஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் நெக்லெக்டிங் த வெயிட் ஆஃப் த லேடா ஃபைண்ட் த டென்ஷன் ஆஃப் த ரோப் அண்ட் த ஃபோர்ஸ் எக்ஸாக்டட் ரெண்டு கேட்டிருக்கு டென்ஷனும் கேட்டிருக்கு ஃபோர்ஸ் Says exacted by the flow by the ladder. Ladder evlo force exert பண்ணதுன்றதே வேணும் என்ன இந்த சம் இதோட weight வெர்டிகலா நமக்கு தெரியும் இப்போ இதோட direction of the force போறேன் கவனமா கவனி இந்த இந்த பாயிண்ட்ல ஆக்ட் பண்ற force இப்படி தான் இருக்கு எந்த பாயிண்ட் லாக் பண்ண போஸ் இந்த பாயிண்ட் அதே போல இந்த பாயிண்ட் லாக் பண்ண போஸ் இந்த டைரக்ஷன் ஓகே இந்த ரெண்டு போஸ் அடுத்தது இப்போ இந்த வெயிட் இதுடைய டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாகும் பிசி உடைய டிஸ்டன்ஸ் முத இந்த ஃபோர்ஸ் எஃப் இத எஃப் சி வச்சுக்கலாம் இத எஃப் பி வச்சுக்கோ இது ரெண்டையும் டோட்டல் வெயிட்டிங்க இது வெயிட் கீழ் நோக்கி ஆக்ட் பண்ணுது இந்த வெயிட் இது ஒரு டயக்ராம் கூட இந்த வெயிட்ட இந்த டைரக்ஷன்ல இந்த வெயிட் ஆக்ட் பண்ணிட்டு இதான் டைரக்ஷன் ஆஃப் த வெயிட்ஸ் அந்த வெயிட் எதுக்குடா ஈக்குவலா இருக்கும்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் எஃப்ஏ எஃப் பி பிளஸ் எஃப் ஜி வெயிட் இஸ் நதிங் பட் எம்ஜி இட் இஸ் கிவன் 40 கேஜி இன்டு 9.8 ஸோ நியர்லி 39.390 வருமாடா 9 × 40 380 something 392 இந்த W வேல்யூ தெரிஞ்சிச்சு சாரி இன்னும் எப்படி இந்த சம்ம ப்ரொசீட் பண்ணலாம் நல்லா கவனிச்சுக்கோ இது வெர்டிக்கலா இன்னொரு லைனை போட்டு இது கொஞ்சம் லாங் சம் கண்ணு ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட போட்டுக்கோ
இதுக்கு ஒரு பேர் கொடுப்போமா, ஏபிசிடி எஃப்னு வச்சுக்கலாமா, எஃப் கொடுத்துருக்கான், எஃப் கொடுத்துருக்கான், ஜின்னு வச்சுக்கலாம், எஃப்ஜி பாயிண்ட்டை ஜின்னு வச்சுக்கோ, இந்த பாயிண்ட்டை ஓ ஓ வச்சுக்கலாம், இது ஓ. இப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணுனா, இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல எல்லாம் வெயிட் ஆக்ட் பண்ணுது. வி ஆர் கோயிங் டு அப்ளை ஈக்விலிபிரியம், ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் ஈக்விலிபிரியம் அப்ளை பண்ண. அப்போ இதோடைய வெயிட் டபிள்யூ, டபிள்யூ இதுக்கு பெர்பெண்டிக், இதுக்கு டிஸ்டன்ஸ் டபிள்யூ இன்டு பிஓ, அதை எக்ஸ்னு வச்சுக்கலாமா, W into BO is equal to BC into FC. In the point la ennadu nama, which is called rotational equilibrium apply pannom, W in the with respect to this point, but W into X idu oru டர்ன், இது ஒரு டர்ன் மேல் நோக்கி இருக்க டர்ன், ரெண்டு ஈக்குவல். இந்த ஈக்குவேஷன் டபிள்யூ இன்டு எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு பிசி இன்டு எஃப்சி. அப்ப எஃப்சி கண்டுபிடிச்சிடலாம், இது எஃப்சி. இதுல பிஓ, அப்ப நமக்கு பிசி கட்டாயம் வேணும். இதுல ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துட்டு கம்பாரிசன் மெத்தட்ல அந்த பிசியை கால்குலேட் பண்ண போறோம். எப்படி பாரு, டேக் த ட்ரையாங்கிள் ஏபிசி, தெரியுதா, ஏபிசின்ற ட்ரையாங்கிள் அண்ட் ஏடிசின்ற ட்ரையாங்கிள், ஏடிஇன்ற ட்ரையாங்கிள், புரியுதா கண்ணு, ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிள், ஏடிஇன்ற ட்ரையாங்கிள், ரெண்டுமே காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள், புரியுதா பாரு, ஏபிசின்றதும் ஏடிஇன்றதும் சிமிலர் ட்ரையாங்கிள் ஆர் காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள். If the triangles are similar or congruent, the sides are in the same ratio. That means AB indra or side irundha adukku equivalent side AD da. So AB by AD should be equal to BC in the side edukrom. ABC triangle BC ettena idudaya DE veli edukkanga DE. Ipo unak ella data um irukku. DE calc D sorry BC illa. BC தான் நம்மகிட்ட இல்ல, எல்லா டேட்டா மத்ததெல்லாம் இருக்கு. வாட் இஸ் ஏபி, ஏபியும் ஏடியும் ஹாஃப் வேல்யூ. அப்போ இது பிசிய ஏபிய ஒன்னு எடுத்தேன்னா ஏடி அதுல பாதி, ஒன் பை டூ, கரெக்டா, அப்ப டூ பை ஒன்னு, ஏபி டூன்னு, இது ஒன், அப்படிதானே, ஏய் இது 1.6 னா இது 0.8 போட்டு பாத்துக்கு, 1.6 பை 0.8 போட்டனே 2 ஈக்குவல் டு BC தான் நமக்கு வேணும். DE ஆல்ரெடி நமக்கு தெரியும் 0.5. அப்ப கால்குலேட்டட் BC இஸ் நதிங் பட் இப்ப கால்குலேட் பண்ணிட்டோம் 1 மீட்டர். இப்ப BC வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு 1 மீட்டர். W வேல்யூ தெரியும், இனிமே என்ன கண்டுபிடிச்சா போதும், BO வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா, இந்த BO அதுக்கு அதே ரேஷியோ மெத்தட் போடும், பிஓவை கால்குலேட் பண்ண எக்ஸ் வேல்யூ, நான் எக்ஸ் போட்டிருக்கேன், எங்க நம்ம பிஓ தான் வச்சிருக்கோம், எங்க பிஓ, இந்த பிஓ, பிஓவை கால்குலேட் பண்ணலாம் அதே ரேஷியோ மெத்தட். ரெண்டு ட்ரையாங்கிள் என்னென்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் சார், ஏபிஓ ஏபிஜி ட்ரையாங்கிள் ஏபிஜி, புரியுதா பாரு, ஏபிஜின்ற ஒரு ட்ரையாங்கிள் எடு, அதே போல இன்னொரு ட்ரையாங்கிள் அதுவும் காங்க்ருவன்ட் தான், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்னது எஃப் பி ஓ, எஃப் பி ஓ தானே, எஃப் பி ஓ, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள் தான், ஏபிஓ ட்ரையாங்கிள், ஏபிஜின்ற ட்ரையாங்கிளும் எஃப் பி ஓன்ற ட்ரையாங்கிளும், எஃப் பி ஓ ட்ரையாங்கிள் காங்க்ருவன்ட், அதே தான் சைட்ஸ் உடைய ரேஷியோ எடுக்க வேண்டிதான். என்ன ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டிய சைடு ஏபி, ஏபி எடுத்தானே இதுக்கு வந்து எஃபி will be equal to
இந்த சைடு பிஜி பிஜி உனக்கு தெரியும் அதனால தான் பிஜி எடுக்கிறோம் பிஜி பை பிஓ நமக்கு அது தெரியாது பிஓ நமக்கு வேணும் இப்போ பிஓ வெளியே எடுத்துரு ஏபி இஸ் நத்திங் பட் ஒன் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன் 1.6 ஏபி 1.6 எஃபி 1.2 ஈக்குவல் டு பிஜி ஐ இது மொத்த 2 மீட்டர் பிசி இஸ் 2 மீட்டர் படிச்ச மெத்தட் தான் BC equal to meter, but BG will be half, 1 meter by BO. But BO will be equal to 1.2 divided by 1.6. So 12 by 16, 3 by 4 meters. BO kratach. Ipo FC கண்டுபிடிச்சிடலாம் அப்ப FC will be equal to W 392 into BO 3 by 4 புரியுதா இந்த FC தான் வெளியெடுத்துட்டு இருக்கேன் ஐ எம் டேக்கிங் அவுட் FC அவுட் FC வெளியெடுத்தனா W into BO by BC அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் W 392 into BO BO is 3 by 4 into BC. BC is nothing but 1. Clear? Appo unakku enna kedachirum? FC kedachirum. NCR FC. FC will be Hey, multiply pannu. 3 by 4 ala multiply pannuga enna varudhunu solugada. Which is comes around NC எல்லடா வருது மல்டிப்ளை பண்ண வருது ஒரு 2 ஆல் மல்டிப்ளை பண்ணு 2 1 9 6 3 into 196 தானே பை 2 இன்னும் 2 இருக்கு இதுக்கு 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிடு 8 3 3 9 3 8 24 கரெக்டா நடா 249 நியூட்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணது கரெக்டா பாத்துற ஒரு தடவை 3 by 4 கரெக்டா 249 ஆ தான் இருக்கணும் ரைட் 247 ஆ 249 ஆ 119 இது வந்து 16ல இருந்திருக்கணும் 294 சார் 294 284 294 ரைஸ் 294 நான் அந்த 12 வெளிய எடுக்காம போட்டேன் சரி 294 நியூட்டன் அடுத்து போலாம் அப்போ FC கண்டுபிடிச்சாச்சு 294 நியூட்டன் அப்போ எஃப்சி தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா வச்சு எஃபி கண்டுபிடிச்சிடலாம் அப்ப எஃபி வில் பி ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் எஃப்சி டபிள்யூ 392 மைனஸ் 294 சப்ஸ்ட்ராக்ட் பண்ண எஃபி கிடைக்கும் எஃபி ஈக்குவல் டு 98 மீட்டர் கரெக்ட் தானா எஃபி கண்டுபிடிச்சாச்சு அப்ப ரெண்டு ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னா ரெண்டு ஃபோர்ஸையும் கால்குலேட் பண்ணியாச்சு அதை ரெண்டும் ஆட் பண்ணால் டோட்டல் வெயிட் கிடைச்சிடும் 392 கிடைச்சிடும் இனிமே இந்த டென்ஷனை கண்டுபிடிக்கணும் இதில் ஆக்ட் பண்ண டென்ஷன் ஏய் இந்த ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணால் எப்படி இருக்கு என்ன ஃபோர்ஸ் அதான் எஃப்சி விச் இஸ் 294 நியூட்டன் இது மாதிரி தான் 294 என்ன இதோடைய லெங்க் ஆக்ட் ஆன் த மிட் பாயிண்ட் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய டென்ஷன் அப்போ அதே தான் இதுக்கு என்னன்னா தட் இஸ் எஃப்சி இன்டு அதே தான் விச் இஸ் கால் இங்க என்னது பிரின்சிபிள் ஆஃப் நம்ம வி ஆர் பிரிங்கிங் த டேர்ம் கால்டு
balancing the torque. நம்ம ரொட்டேஷன்ல பேலன்ஸ் பண்ணுவோம். FC act in the direction in the pointed go. இது வந்து tension T into AB இந்த பாயிண்ட்ல. அப்ப FC into இதுல பாதி ஃபோர்ஸ், இத ஃபோர்ஸ் இதான் ஃபோர்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் இந்த மிடில் பாயிண்ட்ல இன்டு 0.5ல 0.25 will be equal to in the tension into in the length. In the length நம்ம கால்குலேட் பண்ணணும் மறுபடியும் இந்த லெங்க். இதுவும் இதே மெத்தட் கால்குலேட் பண்ண வேண்டியதுதான். இதையும் அதை லெங்க கால்குலேட் பண்ண 0.76 வரும். போட்டல அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, வீட்டில் உட்காந்து போடு. 0.76 மீட்டர் இன்ட்டு 0.76 இந்த மெத்தடில் போட்டேன்னா டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்துடும். டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து 97 நியூட்டன் வரும். இந்த இதை கால்குலேட் பண்ணால் எஃப்சி உனக்கு தெரியும், டி கால்குலேட் பண்ணேன்னா 97 நியூட்டன். இது கொஞ்சம் பெரிய சம்மு. எனிவே இதை புரிஞ்சுக்கோ, ரெண்டு ட்ராங் ஈக்குவலண்ட் which is called quadrilateral triangle or similar triangle are the ratios which are rendu edathila inda sama rendu data scale.